இது நல்லா இருக்குல்ல நீ எங்கடா போன நான் ஸ்டேஜுக்கு பின்னாடி இருந்த அங்க தான மொத்தமா எல்லாத்தையும் பார்க்க முடியும் என்னமா சைஸா இருக்காளுங்க நான் முத முத பார்த்த உடனே அது எப்படி சொல்றதுன்னா எனக்கு குளிர் தரமே வந்துருச்சு நீ வந்து பாரு வா 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 வேணாம் வேணாம் எனக்கு இந்த மாதிரி ஹாபிட்லாம் இல்ல இங்க இருந்து பார்க்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு நீ வேஸ்ட் இதுக்கு நான் ஒரு 40 மார்க் கொடுப்பேன் நீ என்ன கொடுப்ப ஏய் அவ்வளவு ஒண்ணும் இல்ல தோல் தான் வெள்ளையா இருக்கு ஃபீச்சர்ஸ் பத்தாது டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் இல்லடா ஃபீச்சர்ஸ் ஆ இது உன் லக்கி கூப்பன் தானடா என் கண்ணு படம் எங்க இருந்தா இதோட டீச்சர்ஸ் ஓகேவா டபுள் ஓகே சரி இதுக்கு எத்தனை மார்க் கொடுப்ப இதுக்கு மார்க் இல்ல நான் என் மனசையே அவகிட்ட கொடுத்துட்டேன் முதலாளி எதுக்கு காஸ்டியூம் கொடுக்கிறதுக்கு ஆங்கிள் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் நீ போய் காஸ்டியூம் எடுத்து கொடு ஐயோ ஆங்கிள் தெரிஞ்சதானே காஸ்டியூம் கொடுக்க முடியும் அப்ப சாரி மேடம் கொஞ்சம் பிஸியா இருந்தேன் எல்லா இடத்துலயும் என் கண் பார்வை இருக்கணும் காஸ்டியூம் செக்ஷன் கேமரா செக்ஷன் லைட்டிங் செக்ஷன் சுருக்கமா சொன்னா நான் ஒரு ஆல் ரவுண்டர் இதுதான் மேடத்தோட காஸ்டியூம் என்ன இது காஸ்டியூம் அளவு கரெக்டா இருக்கும் இதோட மீதி எங்க மீதியா இல்ல இவ்வளவுதான் இருக்கு அரேபியன் ஜுவல்லரியோட ஆட் இருந்தானே சொன்னாங்க ஆமா நாகரிக பெண்களுக்கு நவநாகரிக தங்க நகைகள் நான்சென்ஸ் இந்த மாதிரி Dress எல்லாம் நான் போட மாட்டேன் போடுக்க மாட்டீங்களா இது என்ன கூத்து பின்ன யார் போடுவா நானா லுக் அது ஒண்ணு எனக்கு தேவையில்ல ஆனா இத நான் போட்டுக்க மாட்டேன் இத பாருங்க மேடம் நீங்க இந்த Dress போட்டுக்கலனா முதலாளியின வேலைய வெட்டி அனுப்பிடுவாரு முடியாதுன்னு சொல்றல்ல போய் டைரக்டர் கிட்ட சொல்லு இத பாருங்க பணம் தான் உங்களுக்கு பிரச்சனைனா முதலாளி கிட்ட சொல்லி சரி பண்ணிரலாம் துணி குறைய குறைய பணம் கூடும் ஸ்டாப் இட் காஸ்டியூம் முக்கியம் இல்லையே சார் தங்க நகைகளால் அலங்கரிக்கப்பட்ட பெண் தானே பயமுறா கான்செப்ட வேணா மாத்திக்கலாம் ஆனா பெண்ணோட மனசு பெருமை இதையெல்லாம் மாத்த முடியாது அப்படி மாத்தவும் நான் சம்மதிக்க மாட்டேன் என்னடா அது பாதிரியார்கள் போட்டிருக்கிற மாதிரி பெண்களோட அழகு மூடி மறைக்கிறதுக்கு இல்ல அதை நல்லா ரசிக்கணும்னா கொஞ்சமாவது கலாரசனை வேணும்டா ஆட் பிலிம் தானே நம்ம ஷூட் பண்றோம் இங்க கதகளியோ பரதநாட்டியமோ எடுக்கலடா போய் ஏதாவது டூ பீஸோ மினி ஸ்கர்ட்டோ எடுத்துட்டு வாடா பி செக்ஸி மேன் ஐ சே பி செக்ஸி என்னடா வாயை புலந்துக்கிட்டு நிக்கிற இது யாவது பெண்களை எப்படி மதிக்கணுங்கிறத கத்துக்க இதுக்கு ஷூட்டிங் இல்ல பேக்கப் போடா சாரி மிஸ் அகில இந்த மூடுல இன்னைக்கு ஷூட்டிங் வேண்டாம் என்னாலதான் இவ்வளவு பிரச்சனை நடந்து போச்சு நீங்க மூட் அவுட் ஆனதுக்கு நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும் சார் சார் இல்ல மனோ மனோன்னு கூப்பிட்டா போதும் நாம ஷூட்டிங்க நாளைக்கு வச்சுக்கலாமே நல்ல மூடுல நாளைக்கு ஐயோ நாளைக்கு எனக்கு ஒரு எங்கேஜ்மெண்ட் இருக்கு என்ன பர்சனல் ஓ அப்படினா நீ எப்ப ஃப்ரீயா இருக்கறியோ அப்ப வச்சுக்கலாம் ஓகே थैंक यू சார் ஆ சார் இல்ல மனோ थैंक यू மனோ நான் வரேன் அகில உன்னோட இந்த சிரிப்பு இருக்குல அதுதான் கேட்சிங் சிரிக்கும் போது நீ ரொம்ப அழகா இருக்கற थैंक यू மனோ வெல்கம்
கலக்கல் பெர்ஃபார்மன்ஸ் பாஸ், எக்ஸலென்ட். அது இருக்கட்டும் சரி, ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துருச்சு. என்ன? நாளைக்கு அப்படி என்ன அவளுக்கு பர்சனல் வேலை, வேற யாராவது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க அவளோட ரெஸ்யூம் பாக்கலையா? பார்த்த. நாளைக்கு அவளோட பர்த்டே. ஓ, அதுதானா? அப்பா, இப்பதான் நிம்மதி. சார், இந்த பர்த்டே வச்சு நாம ஒரு பிளான் பண்ணா என்ன? நீ என்ன சொல்ல வர சார்? அகிலாவை நீங்க காதலிக்கிறது ஓகே, அகிலா உங்களை காதலிக்கணுமே. அதுக்கு இப்போ நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன். அதுக்கு கொஞ்சம் பண செலவாகும், ஆனா பணம் சாருக்கு ஒரு பிரச்சனை இல்ல. அதனால பணத்தை கொடுங்க, நான் பிளான சொல்றேன். நடக்குமா? நடந்தே தீரும். எதுக்கு கஞ்சத்தனம்? அகிலா உங்களை காதலிச்சா போதும்ல. கிச்சு, ஐ மேட் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியோட அசட்டடா நீ. தேங்க்ஸ். I don't know. என்ன கிச்சு இதெல்லாம்? மிஸ் அகிலாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஆனா இன்னைக்கு என் பிறந்தநாள்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது, ஆனா மனோ சாருக்கு தெரியும். அதான் மனோ சார், இது எல்லாமே மனோ சாரோட ஏற்பாடு தான். சார்க்கு ஒருத்தர் புடிச்சு போச்சுன்னா அவங்கள பத்தின ஃபுல் டீடைல்ஸும் தெரிஞ்சு வச்சுக்குவாரு. அது ஒரு நம்பர். நம்பரா? அது நம்பர்னா அது மத்தவங்களுக்கு இல்லாத ஒரு குவாலிட்டி. இன்னும் முடியல, இன்னொன்னு இருக்கு. வானில் தோன்றும் வானவில்லை போன்ற மனோகரமான அகிலாவிற்கு மனோவின் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே. இது மனோ சார் எழுதுனதா? நான் தான் எழுதுனேன். ஜஸ்ட் ஜோக்கிங். மனோ சாரோட பிசினஸ் மூளைக்குள்ள இப்படி ஒரு கவிஞனும் இருக்கான். I can't believe it. Oh, you have too many many happy. Hello. Happy birthday, Akila. Thank you, Mano. It was great, unexpected, alle. மனசுல என்ன தோணுச்சுன்னு நீ கேட்டா I don't know. எல்லாரும் ஏழேழு ஜென்ம பந்த உறவுன்னு சொல்லுவாங்களே. எப்படி சார் உங்களால மட்டும் முடியுது? ஒரே நிமிஷத்துல அந்த பொண்ணை இப்படி கவுத்திட்டீங்களே சார். வசீகம் பண்றதுல டாக்டர் பட்டம் வாங்கியிருப்பீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார். வர்மாஜி, இதுக்கெல்லாம் டாக்டர் ஏட்டு படிக்க வேண்டியதில்லை. சில சின்ன சின்ன விஷயங்கள் போதும். முதல்ல நாம ஒரு ஜென்டில்மேன்கிற எண்ணத்தை உருவாக்கணும். அப்புறம் அவங்க அழக புகழ்ந்து பேசணும். மூணாவதா கொஞ்சம் பணம் இருந்தா போதும், மேட்ச் ஓவர். ஆனா இது ஒரு ரேர் கேஸா இருக்கு. லைஃப்ல நிறைய ஆம்பிஷனோட இருக்கிற பொண்ணு அகிலா. நீங்க வேணாலும் பாருங்க வர்மாஜி, நான் அகிலாவை ஐ மேட் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியோட அசட்டா மாத்தி காட்டுறேன். ஓ, இட்ஸ் கெட்டிங் லேட். ஓ, அவ லேக் சைடுல காத்துட்டுப்பா. சின்னதா ஒரு ரவுண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் சார். யூ ஆர் எ வெரி லக்கி மேன். தேங்க் யூ. நோ மென்ஷன். ஹா, இப்ப சார் இல்ல, ஃப்ரெண்ட் ஆச்சே. கிச்சு, வேணா மனோ எங்கன சொல்லு. மனோ சார் அங்க டியூட்டில இருக்காரு. இந்த பியூட்டியை கவனிக்கிற டியூட்டியை எனக்கு கொடுத்திருக்காரு. என்ன டியூட்டி? மனோ சார் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அது வரைக்கும் உங்களுக்கு கம்பெனி கொடுக்க என்ன அனுப்பியிருக்காரு? என்னோட மூடே போச்சு. என்ன, எங்க போச்சு? நான் எடுத்துறேன் சொல்லுங்க. வாட் நான்சென்ஸ். அகிலா, ஏய், நான் உன சொல்றேன் இரு. ஏய், அப்புறம் பொட்டோட்டோ சிப்ஸ் 500, ஐஸ்கிரீம் 1500 ரூபா, குட்டீஸு 50 பேரு. இல்லை வேணாம், ஓவராக இருக்கும். 35 போதும். ஒரு ஆளுக்கு 100 ரூபா சாக்லேட் செலவுனா 3500. ஆக மொத்தம் டோட்டல் 9999. லாபம் 9000 ரூபாய். நல்லா இருக்க. இப்போதைக்கு இது போதும். ஓ, இப்போ வா. ப்ளீஸ், என் கூட நீ எப்பவுமே இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஐ லவ் யூ. உனக்கு நான் பைத்தியமா? பைத்தியம் பிடிச்சது எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். இப்ப சொன்னது அந்த பக்கமும் போன்ல கேட்டிருப்பாங்கல்ல? கேட்கட்டும். அப்பதான் இனிமே எவனும் பாதி ராத்திரியில போன் பண்ண மாட்டான். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இன்னைக்கு அப்பாக்கும் பாலுக்கும் பெரிய டிஸ்கஷன் நடந்தது. என்ன டிஸ்கஷன்? உங்களோட போக்கு சரியில்லைன்னு ஒரு கடிவாளம் போடணும்னு பாலு நான் சொன்னாரு. அப்பா மட்டும் குறைஞ்சவரா என்ன? நீ என்ன கேட்டேன்னு சொல்லு. அப்படி கடிவாளம் போடணும்னு நினைச்சா உங்களை உடனே கம்பெனில இருந்து வெளியேத்திட்டு என்ன அந்த சிங்கப்பூர் மாப்பிளைக்கு கட்டி கொடுத்துருவேன்னு சொன்னாரு. இப்ப எதுக்கு நீங்க சிரிக்கிறீங்க? உனக்கு வேற கல்யாணமா? அத நினைச்சு சிரிச்ச. கம்பெனி போனா போகட்டும், ஆனா உன்ன நான் விட்டு கொடுக்க மாட்டேன்.
லைட் அணைக்கட்டுமா? அப்போ இன்னைக்கு வேலைக்காகாது. ஆ வர்மாஜி, நான் வர லேட் ஆகும். அந்த வெல்கம் குரூப்போட மீட்டிங்கை நீங்களே அட்டன் பண்ணுங்க. ஆ அவளும் என் கூட தான் இருக்கா. லேக் வியூ ஹோட்டலில் ஒரு ஷூட் ரூம் புக் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். ஏய் அங்கே பாரு, இன்னும் ஃபைனல் பண்ணலை. ஐயோ இங்கே சொன்னேன். வர்மாஜி நான் அப்புறமா பேசுகிறேன். என்னங்க இங்கே? நீங்க என்ன இங்க? நான் ஒரு ஷாப்பிங்காக வந்தேன். என்ன ஷாப்பிங்? எனக்கு இல்ல கிச்சுக்கு. அப்போ கிச்சுங்க? கிச்சு உள்ள போயிட்டா, நான் இனிமே தான் போறேன். நாங்களும் ஷாப்பிங் தான் வந்தோம், முடிச்சிட்டோம். உங்க கூட ஒரு ஷர்ட் வாங்கி இருக்கோம் பாருங்க. அதெல்லாம் அப்புறமா வீட்ல வந்து பாத்துக்கறேன். கிளம்புங்க கிளம்புங்க, வெயில் ஓவர் அடிக்குது. இன்னைக்காவது கொஞ்சம் சீக்கிரம் வருவீங்களா? இன்னைக்கா? இன்னைக்கு சீக்கிரம் வந்துருவேன், சீக்கிரம் வந்துருவேன். மனு மனு இங்க வா. பாத்தியா நான் என்ன வாங்கிருக்கேன்னு? பிடிச்சிருக்கா? ரிங்கு ரிங்கு நல்லா இருக்குல்ல. வா போலாம் போலாம். ஆமா இவங்க யாரு? உனக்கு தெரியலையா? இதுதான் அகிலா. அப்படின்னா யாரு? நம்ம கிச்சு இருக்கல்ல, கிச்சு கிச்சுவோட வைஃப். கிச்சுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? இதே கேள்வியதான் நானும் கேட்டேன். திருட்டு பைய யார்கிட்டயே சொல்லல, இன்னைக்கு தான் எனக்கு தெரியும். கிச்சு எங்க ஷாப்பிங் முடியல? அந்த பொண்ணை எனக்கு அறிமுகப்படுத்தின மாதிரி என்னையும் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் இல்ல? இது கூட உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இது ரஞ்சு, இது அகிலா. இல்ல இல்ல, இது போதும் போதும், நானே பாத்துக்கறேன். அகிலா, நான் ரஞ்சு, இவரோட வைஃப். சாருக்கு இன்னைக்கு என்னாச்சு? நீங்க இவ்வளவு கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே. நான் கோபப்பட்டேன்னு யார் சொன்னது? சின்னதா ஒரு டிராமா போட்டேன். அகிலா கிட்ட நான் திரும்பவும் பேசணும்னா அது கிச்சுவால மட்டும்தான் முடியும். அவன் அதுல இருந்து பின்வாங்கினதுனாலதான் அவனோட கனவு கோட்டம் மேல கை வச்ச மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஓ என்ன ஐடியா, எக்ஸலன்ட் சார். வர்மாஜி, இந்த உலகத்துல உண்மையை சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஒரு பொய்ய சத்தமா சொன்னா அப்பவே நம்பிடுவாங்க. பாயிண்ட் இஸ் நோட்டட் சார். நான் நம்ம கிச்சுவ பத்தி யோசிச்சு பார்த்தேன். கிச்சுக்கு என்னாச்சு? பாக்க சின்ன பையன் மாதிரி இருக்கான். அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்றத என்னால நம்பவே முடியல. காதலுக்கு தான் கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்களே, இதையும் செய்வான், இதுக்கு மேலையும் செய்வான். நம்மளும் அதைத்தானே செஞ்சோம். உங்க அப்பாவுக்கே தெரியாம ஒரு வருஷமா சுத்திட்டு இருந்தமே. ஆனா உங்களை பார்த்தா பாவமா இல்ல ஒண்ணு தெரியல. அவன் பாவமா இல்லையங்கறது அவனோட செய்கையை வச்சு பாத்துக்கலாம். அவன் கண்ணுல ஒரு கிறக்கம் தெரியுது, என்னைக்காவது பாத்திருக்கியா? அதுதான் லவ். எப்படி இருந்தாலும் நம்ம கம்பெனில வேலை செய்யற ஸ்டாஃப் இல்ல, அவனுக்கு ஒரு கல்யாண பரிசு கொடுக்கணும். அதேதான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். நாளைக்கே அவனுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும். ஐயோ அப்படி வேண்டாம், ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும். நாம ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க வீட்ல கொண்டு போய் கொடுக்கலாம். அவங்க வீட்டுக்கு? ஆமா. அதுக்கு என்ன? ஒண்ணு இல்ல, ஆனா நம்ம கிட்ட சம்பளம் வாங்குற நம்ம ஸ்டாஃபோட வீட்டுக்கு நம்ம போகணுமான்னு அதான் யோசிச்சேன். போகணும். உங்களுக்கு இவ்ளோ காம்ப்ளெக்ஸ், நீங்க வரலனா பரவாயில்ல, நான் கண்டிப்பா போவேன். வேண்டாம் வேண்டாம், நாம சேர்ந்தே போவோம். அதான் எல்லாருக்கும் நல்லது. சார் இது வீணா குழப்பமாயிடும். ஒரு தடவை நீங்க போய் சொன்னீங்க, மேடம் அதை நம்பிட்டாங்க. இதை இதோட நிறுத்த கூடாதா? நிறுத்திக்கலாம்னா, ஆனா அவன் நம்பிட்டாள. இப்ப போய் மாத்தி சொன்னா எப்படி ஒத்துப்பாவா? கரெக்ட். இந்த கிச்சோக்கியே சொன்ன புரிய மாட்டேங்குது. பாத்தியா பாத்தியா, அகிலாவுக்கு காமன் சென்ஸ் இருக்கு. தப்பிக்கிறதுக்காக நான் அன்னைக்கு ஒரு பொய் சொல்லிட்டேன், அதுக்காக இப்ப நான் என்ன பண்ணணுங்கற? தூக்கல தொங்கணுமா? எஸ் சார். நான் இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க சார். ஒரே ஒரு மணி நேர விஷயம் தான். நாளைக்கு நைட் நாங்க ரெண்டு பேரும் உங்க வீட்டுக்கு டின்னருக்கு வருவோம். திரும்பி போற வரைக்கும் எங்க முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் புருஷம் பொண்டாட்டியா நடிக்கணும், அவ்வளவுதான். சிம்பிள் மேட்டர். அதை விட சிம்பிளா வேற ஒண்ணு இருக்கு. அது என்ன? நாங்க ரெண்டு பேரும் ஹனிமூன் போயிட்டோம்னு சொன்னா போதுமே. தட்ஸ் நைஸ். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் சொல்ற மாதிரி நீ கேட்டா போதும். அதுல வேற ஒரு பிரச்சனை இருக்கு சார். ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ ஏன் இவ்வளவு பயப்படுற? நான் ரெடி. நீ ரெடியா இருப்ப. என் வீட்டை பாக்குறவங்க இது கல்யாணம் ஆன வீடுன்னு நம்பவே மாட்டாங்க. அது என்ன, உன் வீட்டுல எழுதிய தொங்க விட்டுருக்கு, நீ கல்யாணம் ஆகாதவன். எங்க எழுதி வைக்க வேண்டிய அவசியமே இல்ல சார். ஒரு டைனிங் டேபிள் இல்ல, ஒரு அலமாரி இல்ல, ஒரு சோஃபா செட் இல்ல, ஒரு வாஷிங் மெஷின் கூட இல்ல. அப்புறம் டிவி இல்ல, ஃபிரிட்ஜ் இல்ல, கிச்சன் வெசல்ஸ் கூட இல்ல. ஒரு மெயின் ஐட்டம், ஒரு டபுள் காட் பெட். நாங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு அப்படியே ஒரு குழந்தைய சேர்த்து வாங்கிக்கோ. இந்தாடா உனக்கு என்ன வேணும் வாங்கி தொலை. நில்ரா, டபுள் காட் வேண்டாம். ஐயோ ரஞ்சு அக்கா கேட்டா நான் என்ன சொல்றது? டபுள் காட்டை ரிப்பேர் பண்ண கொடுத்துருக்கேன்னு சொல்லு. போ. டபுள் காட் வேணுமா? புலிவால புடிச்ச கதையாயிடுச்சு.